வெல்கம் டு முத்தார ஆலினார். இன்றைக்கி நம்மளுடைய ஸ்பெஷல் தென்னை ஓலை கொழுக்கட்டை. பனை ஓலையில் கொழுக்கட்டை செய்வேன், அப்புறம் தெரளியில் கொழுக்கட்டையும் பண்ணுவேன். ஆனால் இது வித்தியாசமாக தென்னை ஓலையில் கொழுக்கட்டை நல்லா சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? என் சேனலை முத முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. பெல் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை பக்கத்தில் ஆல் நான் இப்படி மூணு ஆப்ஷன் காட்டும், அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கம்மா, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் எப்படி தூசி அதுவுமாக இருக்கும் இந்த இலையில், தென்னை ஓலையில். இதை நல்லா கழுவிக்கலாம் நம்ம. எங்கள் வீட்டில் தென்னை ஓலை விழுந்துருச்சா, அதனால் பாருங்கள் ஈக்கி கிழிச்சிக்கிட்டுருக்கேன். ஈக்கி வாரியலுக்கு எதையாவது ஒன்று கிழிக்கணும். பொம்பளைங்க சும்மாவே இருக்கக்கூடாது, ஏதாவது வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை செய்யணும் வைக்கணும். அதனால் இப்போ என்னத்தை கிழிக்கலான்னா, இப்போ தென்னை ஓலை கிழிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த கிழிச்சேன்னு வைங்களேன், ஒரு வாரியல் கிடைக்கும் நமக்கு. இந்த பாருங்கள் ஈக்கி கிழிச்சாச்சு. இது நம்மளுடைய ப்ரொஃபஷனல் கிடையாது, இருந்தாலும் சும்மா இருக்கிற நேரத்தில் பாருங்கள் நமக்கு ஒரு வாரியல் ஆச்சு இல்லை. எல்லாமே நம்ம கற்றுக்கிறது தான். இன்னும் சரியாக எனக்கு கிழிக்க வரல. சரி, நம்ம இனி கொழுக்கட்டை ஆகிப்போமா. இந்த மாதிரி நல்லா கழுவிக்கோங்கம்மா. கழுவிக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி சாயந்தரம் ஸ்நாக்ஸு முந்திரி பருப்பு போண்டா. முந்திரி பருப்பு போட்டு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கம்மா, கொழுக்கட்டை மாவு எப்படி வேணாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இனிப்பாவோ காரமாவோ எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி இலையில் வச்சு செய்யும்போது, தென்னை இலையில் தென்னை ஓலை செய்யும்போது அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். நான் இந்த பிராண்ட் மாவு தான் எடுத்துப்பேன். இது நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ஒரு பணியாரம் மாதிரியும் நல்லா மெதுவாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா புட்டு மாவு இருக்கு இல்லையா, புட்டு மாவில் கொழுக்கட்டை மாவை எடுத்து. ஒரு கிளாஸ் மாவுக்கு ஒரு கிளாஸ் தேங்காய் எடுத்துக்க போகிறேன். சும்மா பச்சை தேங்காவே. தேவைக்கு உப்பு, உப்பு போட்டுட்டு இப்படியே போட்டு மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல பால் ஒரு முக்கால் டம்ளர் ஊற்றிட்டு, அப்புறம் விரவிட்டு பத்தலைன்னா நம்ம தண்ணியை ஏதாவது ஊற்றிக்கலாம், இல்லை கொஞ்சம் பால் கூட ஊற்றிக்கலாம். நல்லா விரவிக்கோங்க. ஒரு ஏலக்காவை பிடிச்சி போட்டுக்கோங்க. நான் போட்டுட்டேன் தெரியாம, முதல்ல காமிக்கிறதுங்க மட்டி இப்படி பிசைச்சிக்கலாம். இல்லை பிசைஞ்சிட்டு இந்த பதத்தை கொண்டு வந்துக்கோங்க. இப்போ இருக்க இந்த ஓலை எடுத்துக்கோங்க. ஓலை எடுத்துட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம். இதெல்லாம் இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். வச்சுட்டு இதை வச்சு மூடி வச்சுருங்க. இன்னொரு இலைய எடுத்து, இன்னொரு இது ஓலை இலை இருக்குல்ல, அதை எடுத்து உள்ளே வச்சு மூடி வச்சுருங்க. கட்டிட்டு ஒரு நூலை வச்சு சுற்றிக்கலாம். அதுதான் இவ்வளோ சுற்றி வச்சுட்டிங்கன்னா ஓலை கட்டு. ஃபுல்லாக கட்டிக்கலாம். வச்சுட்டு பாருங்கள், சும்மா இந்த ரெண்டையும் வச்சு இப்படி முடிச்சு போட்டு விட்டுருங்க. இப்படி சுற்றி விட்டாலே போதும். நம்ம சுற்றி விட்டுட்டிங்கன்னா ஒன்றும் கட்டணும்னு அவசியமே இல்லை. இப்படி சுற்றி விட்டுட்டிங்கன்னா ஜம்முன்னு ஆயிரும். நம்மளுடைய ஓலை கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆற விட்டு விடுங்க வெளியில். இப்போ பாருங்கம்மா, ஒன்று மட்டும் பிரித்து காட்டுதேன். இது அப்பப்போ எப்போ சாப்பிடுதீங்களோ அப்பவும் பிரிச்சுக்கோங்க, அது அப்படியே இருக்கும். இந்த மாதிரி ஓலையில் இருக்கும்போது ரெண்டு நாள் கூட கெடாமல் இருக்கும். தென்னை ஓலையில் தேங்காய் போட்ட கொழுக்கட்டை. இது உங்களுக்கு இனிப்பு மாதிரி செய்யறதுனாலும் செஞ்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூடாக இருக்கும் கொஞ்சம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, மணக்கு நல்லா மணமாக இருக்குது. இந்த தென்னை ஓலை மணம் ஐஸ் குச்சி மாதிரி இருக்குது பாருங்கள். ஆ சுடுது, இங்கே வருங்க கை நடுங்குதா. சூப்பராக இருக்கா? இது சாப்பிடுவோம் அப்படியே. சுடுது நல்லா.
பாருங்க முந்திரி பருப்பு போட்ட போண்டா இனிப்பு இனிப்பும் காரமும் சேர்ந்தது. இது வெறும் உப்பு உப்பு கொழுக்கட்டை மாதிரி தான், உப்பும் தேங்காய் மட்டும் போட்டு செஞ்சது. சூப்பராக இருக்கும், சூடாக சாப்பிட்றலாம். கொஞ்சம் இந்த அனுபவம் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. நன்றிம்மா.